வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் எம்சிக் பார்க்க போகிறோம் பர்டிகுலராக டிசீசஸ் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசீஸோட ஷார்ட் கட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸோட ஷார்ட் கட்ஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஹெல்த் அண்டு டிசீஸ் எம்சிக்யூஸ்ன்னு போட்டிருப்பேன் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே கொஸ்டின்ஸ் அப்படியே பேஸ் பண்ணியிருக்கும் சரிங்களா சரி இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் நாட் காஸ்ட் பை வாட்டர் பொல்யூஷன் பின் வருவனவற்றுள் நீர் மாசுபாட்டினால் ஏற்படாத நோய் எது அப்படின்றது தான் கொஸ்டின் சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு காலரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயரியா இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்னால தான் பரவக்கூடியது நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு டைஃபாய்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு காலரா டைரியா மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் மாசுபாட்டெல்லாம் உருவாகக்கூடியது பிளேக் பிளேக் நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்னியா பெஸ்டிசிஸ் சரிங்களா எஸ்னியா பெஸ்டிசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் உருவாகக்கூடியது சரிங்களா இதோட வெக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு எலிகள் மூலம் பரவக்கூடிய நோய் தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேக்கு புரியுதா இப்போ நீர் மாசுபாட்டினால் ஏற்படாத நோய் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேக்கு இவங்க மூணு பேருமே நீர் மாசுபாட்டினால் தான் ஏற்படுவாங்க சரி அடுத்த கொஸ்டின் விச் டிசீஸ் இஸ் காஸ்ட் ஃபை த டிஃபிஷன்சி ஆஃப் ப்ரோட்டீன் இன் அவர் பாடி புரத குறைபாட்டால் நம்ம உடம்பில் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் டிஃபிஷன்சி அப்படின்ற கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நோய்கள் இருக்கு சரிங்களா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி புரத குறைபாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வந்து பாத்தீங்கன்னா அதாவது புரோட்டீன் டிபிஷியன்சி கார்போஹைட்ரேட் டிஃபிஷியன்சி ஃபேட் டிஃபிஷியன்சி அதுக்கப்புறம் விட்டமின் டிஃபிஷியன்சி மினரல் டிஃபிஷன்சி இது மூலிமா உருவாகக்கூடிய நோய்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சரிங்களா புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாசியோக்கர் இன்னொன்று இருக்குது மராஸ்மஸ் சரிங்களா மராஸ்மஸ் அப்படின்னு ரெண்டு நோய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஸ்கர்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சினால் ஏற்படக்கூடியது பெரி பெரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் பினால் உருவாகக்கூடியது ரிக்கட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டினால உருவாகக்கூடிய நோய்கள் இதோட டிஃபிஷியன்சினால் இந்த நோய்கள்லாம் ஏற்படும் இங்கே நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குவாசியோக்கர் சரி அடுத்த கொஸ்டின் விச் டிசீஸ் வாஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி இப்போ தான் பார்த்தோம் விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கர்வி சரிங்களா விட்டமின் சி 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 ஸ்கர்வி சரியா பெரி பெரி விட்டமின் பி பிபி ரிக்கட்ஸ் வந்து டி மராஸ்மஸ் இப்போ தான் சொன்னேன் குவாசியோக்கர் அண்ட் மராஸ்மஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் சரி அடுத்த கொஸ்டின் ஆஸ்துமா இஸ் டிசார்டர் ஆஃப் த டேஸ் இன் த ஹியூமன் பாடி ஆஸ்துமா என்னும் குறைபாடு மனித உடம்பில் எந்த அமைப்பில் உருவாகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா ஆஸ்துமா நோய் இருந்துச்சு அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு தணருவாங்க சரிங்களா அப்போ இங்கே உங்களுக்கு எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம் சரிங்களா நம்மளோட சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடியதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா வகையான நோய்கள் சரி அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் டஸ் நாட் ஸ்ப்ரெட் த்ரூ த ஏர் கீழ்கண்ட நோய்களில் எது காற்றின் மூலம் பரவாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் கோல்டு சாதாரண சளி சாதாரண சளி வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று மூலியமாக தான் பரவும் இதுக்கான பேக் வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ வைரஸ் ஆஹ் ரைனோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸ் மூலிமா தான் எது பரவுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதா சாதாரண சளி பரவும் அடுத்தது நிமோனியா நிமோனியாவை பொறுத்தளவு வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணா ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலம் பரவக்கூடியதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிமோனியா இதுவும் காற்று மூலியமாக பரவும் காமன் கோல்டு இதுவும் காற்று மூலியமா பரவும் அடுத்தது டியூபர்க்ளோசிஸ் குளோசிஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூபர் குளோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா மூலம் பரவக்கூடியதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காச நோய் காலரா டிபி சரிங்களா டியூபர் குளோசிஸ் சாரி காச நோய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபி டியூபர் குளோசிஸ் காலரா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு வைரஸ் மூலியமாக பரவக்கூடியது ஆக்சுவலாக இந்த விப்ரியோ காலரே காலரா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலியமா நீர் மூலியமாக பரவக்கூடிய நோய் இப்போ மீதி மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலம் பரவக்கூடியது இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரின் மூலம் நம்ம கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் டஸ் நாட் ஸ்ப்ரெட் த்ரூ த ஏர் கீழ்கண்ட நோய்களில் எது காற்று மூலம் பரவாதுன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஆன்சர் காலரா சரியா சரி அடுத்த கொஸ்டின் அல்சர் இஸ் காஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் கீழ்கண்ட எந்த உயிரி மூலம் அல்சர் ஏற்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அல்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கல்லீரலில் ஏற்படக்கூடிய நம்மளோட பித்தப்பை சரிங்களா அதில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெப்டிக் அல்சர் இது எது மூலிமா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்டீரியா சரிங்களா பாக்டீரியா நோய் மூலிமா உருவாகுது பேக்டீரியா பேர் ஹெலிகோ பேக்டர் பைலோரி ஹெலிகோ பேக்டர் பைலோரி அப்படின்ற ஒரு பேக்டீரியா மூலம்தான் எது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெப்டிக் அல்சர் சரி அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் கரெக்ட் ரிகார்டிங் ஏ டிசீஸ் அண்ட் இட்ஸ் கேசிட்டிவ் ஆர்கனைசேஷன் ஆர்கனிசம் கீழ்கண்டவற்றில் நோய் மற்றும் நோய் காரணிகளில் சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ எயிட்ஸ் எய்ட்ஸ் உருவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஐவி வைரஸ் அடுத்து மலேரியா மலேரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மோடியத்தினால தான் உருவாகும் மலேரியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு வகையான பிளாஸ்மோடியம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அடுத்தது பிளாஸ்மோடியம் பால்சிப்பாரம் அடுத்தது பிளாஸ்மோடியம் மலேரியே அடுத்து பிளாஸ்மோடியம் ஓவலை இதில் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் அப்படின்றது இறப்பவே ஏற்படுத்திடும் இப்போ இவங்களும் கரெக்டாக இருக்காங்க மலேரியாவும் கரெக்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபி டியூபோர்க்ளோசிஸ் டியூபோர்க்ளோசிஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கோபாக்டர் மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் கொடுத்துருக்காங்க காலரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபுளுயன்சான்னு கொடுத்துருக்காங்க இப்போ டிபியும் கரெக்டாக இருக்குது காலராவுக்கு இப்போ தான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பாருங்க காலராவை பொறுத்தளவு என்னென்னு படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மூலியமா உருவாகக்கூடிய ஒரு நோய் சரிங்களா விப்ரியோ காலரே அப்படின்றது மூலியமாக உருவாகும் ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபுளுயன்சான்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் வாட் காசஸ் பறவை காய்ச்சலை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஹச் ஹச் என் என் ஒன் ஒன் வைரஸ் வைரஸ் சரிங்களா அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச் கீழ்கண்ட சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க மலேரியா புரோட்டோசோவா அடுத்தது மெசல்ஸ் பாக்டீரியா டெட்டனஸ் பாக்டீரியா டைஃபாய்டு பாக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா வந்து இப்போ தான் பார்த்தோம் நம்ம பிளாஸ்மோடியத்தால் பரவுன்னு பார்த்தோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம்ன்றது ஒரு புரோட்டோசோவா அடுத்தது மெசல்ஸ் மெசல்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பாக்டீரியா மூலியமாக பரவுன்னு கொடுத்துருக்காங்க மெசல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைரஸ் நோய் சரிங்களா வைரஸ் தட்டமைன்றது பாக்டீரியா மூலியமா பரவாது வைரஸ் மூலியமா பரவும் ரூபெல்லா அப்படின்ற ஒரு வைரஸ் மூலியமா பரவக்கூடியது சரிங்களா டெட்டனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா தான் சரியா குளோஸ்டீரியம் அப்படின்ற பாக்டீரியா மூலியமா பரவும் சரிங்களா குளோஸ்டீரியம் அப்படின்ற பாக்டீரியா மூலம் பரவுறதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டனஸ் அடுத்து டைஃபாய்டு டைஃபாய்டு நமக்கு தெரியும் சால்மோ நல்லா டைஃபி சால்மோ நல்லா டைஃபி சரிங்களா சால்மோனல்ல டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலியமா பரவக்கூடிய நோய் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஃபாய்டு அப்ப இங்க கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க மெசல்ஸ் இது ஒரு வைரஸ் நோய் சரியா அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் ஆன்டிபயாட்டிக்ஸ் கீழ்கண்ட கூற்றுகளில் நுண்ணுயிர் எதிர்ப்பி பற்றி தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே டி செல்ஸு இல்லை போன் மேரோவில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விடுற வேலையை அதிகமாக பார்க்கும் சரிங்களா அப்போ டபிள்யூபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து போராடுறதுக்கு வசதியாக இருக்கும் சரி இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சைடு எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் கேன் இன்க்ளூட் ஸ்மால் பாக்ஸ் ஃபிலேரியா அண்டு டிப்தேரியா நுண்ணுயிர் எதிர்ப்பியின் பக்க விளைவாக சின்னம்மை ஃப்ளேரியா மற்றும் டிப்தீரியா போன்ற நோய்கள் ஏற்படும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வராது ஏன்னா ஆன்டிபயாட்டிக்ஸினாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய்களை எதிர்த்து போராடக்கூடியது சைடு எஃபெக்ட்ஸு இவ்வளோ பெரிய நோய்களை உருவாக்குமா அப்படின்னா உருவாக்காது அடுத்து பாருங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் கோல்டு அண்டு ஃப்ளூ சளிக்கும் ஃப்ளூவிற்கு எதிராக திறனற்று தான் காணப்படும் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் சரிங்களா அடுத்தது அதே ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் வைரஸஸ் வைரஸ்களுக்கு எதிராக திறனற்று காணப்படும் இதுவும் கரெக்ட் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் பேக்டீரியல் டிசீசஸ் இதுவும் கரெக்ட் சரிங்களா பேக்டீரியாவை எதிர்த்து நல்லா போராடும் வைரஸ் மற்றும் இந்த சளி இருமல் அதுக்கப்புறம் ஃப்ளூ காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போராடாது இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரிங்களா இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் கேன் இன்க்ளூட் ஸ்மால் பாக்ஸ் ஃபிலேரியா அண்டு டிப்தேரியா இதுதான் தவறானது சரி அடுத்த கொஸ்டின் ஏடஸ் மஸ்கிட்டோ இஸ் ஏ கேரியர் ஆஃப் ஏடிஸ் கொசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் தாங்கியாக செயல்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலராவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விப்ரியோ காலரேன்னு பார்த்தோம் டெங்கு டெங்கு ஃபீவர் ஏற்படுறது தான் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடஸ் கொசு சரிங்களா மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்துக்கு வெக்டரா அமைகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாஃபிலஸ் சரிங்களா அனாஃபுளஸ் பெண் கொசு அனாபிளஸ் தான் எது உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேரியா டெங்கு வந்து ஏடஸ் எஜிப்டி சரிங்களா ஏடஸ் எஜிப்டி அப்படின்ற கொசுனால ஏற்படக்கூடியதா எது அப்படின்னு அப்படின்னா டெங்கு ஃபீவர் சரி அடுத்தது ஸ்லீப்பிங் சிக்னஸ் இஸ் காஸ்ட் பை தூக்கவியாதி எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரிப்னோ சோ சோமியா அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆர் ஸ்லீப்பிங் டிசீஸ் தூக்கவியாதி எதனால உருவாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செட்ஸி ஃபிளை சரிங்களா செட்ஸி இ மூலியமா உருவாகக்கூடியதா எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தூக்கவியாதி சரி அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் நாட் காஸ்ட் பை வைரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நோய் வைரஸினால் வைரஸால் ஏற்படாது சரிங்களா ஏற்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஏற்படாது புரியுதுங்களா நாட் காஸ்ட் பை அ வைரஸ் இப்போ டெங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காலரா வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரல் அதே மாதிரி கோல்டு ரெனோ வைரஸ்ன்னு பார்த்தோம் எயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஐவி காலரா மட்டும்தான் வராது காலரா விப்ரியோ காலரே பாக்டீரியா சரிங்களா அப்போ வைரஸால் ஏற்படாத நோய் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலரா அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் காசஸ் காலா அசர் காலா காலானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம் பிளாக் சரிங்களா கருப்பு இதுக்கு இன்னும் காலாசாருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபீவர் சரியா பிளாக் ஃபீவர்னு சொல்லக்கூடியது கருநீர் காய்ச்சல்னு சொல்லக்கூடியது சரியா அது எதனால் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்மேனியா சரியா ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்மேனியா டோனோவானியா லீஸ்மேனியா டோனோவானியா இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கால அசர் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் அடுத்தது த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ்அ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் அனாஃபிலஸ் பென்கொசு எந்த நோயை கடத்துகிறதுன்னு பார்த்தோம் ஆல்ரெடி இப்போதான் படித்தோம் மலேரியா சரிங்களா மலேரியா அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் கீழ்கண்டவற்றில் எது பரவும் நோய் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுல பரவும் நோய் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலரா பரவும் மெசல்ஸ் பரவும் மலேரியாவும் பரவும் டயபெட்டிஸ் சரிங்களா சர்க்கரை நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவாது சரியா சர்க்கரை நோய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா லைஃப் ஸ்டைல் டிசார்டர் நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாற்றிடும் சரிங்களா லைஃப் ஸ்டைல் டிசார்டர் உணவு பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் டீல சுகர் போட வேணாம் சாப்பாடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸ் சம்மந்தமானதை எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ஆக்சுவலாக டயபெட்டிஸை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலி பேஜியா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாலி ட்ரிப்சியா அதுக்கப்புறம் பாலி யூரியா சரிங்களா பாலி ட்ரிப்சியா பாலி பேஜியா பாலி ட்ரிப்சியா அப்படின்ற மூன்று வியாதிகளை உருவாக்கக்கூடியது பாலி பேஜியானா பசிச்சுக்கிட்டே இருக்கும் அதிகமாக சாப்பிடுவாங்க பாலி தண்ணி தவிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய தண்ணி குடிப்பாங்க பாலி யூரியானா அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் எது உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் இதை பொறுத்தளவு டயபெட்டிஸை பொறுத்தளவு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அண்டு டயபெட்டிஸ் மெலிண்டஸ் அப்படின்ட்டு ரெண்டு டைப்பான டிசீசஸை உருவாக்கும் சரிங்களா ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோய்கள் புரியுதா சரி அடுத்தது வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எயிட்ஸ் சரிங்களா எய்ட்ஸின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ரம்

எலிசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிடெக்ஷன் மெத்தட் இந்த இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற உதவக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசா சரி அடுத்தது இந்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஹச்ஐவி எய்ட்ஸ் உருவாக காரணமான வைரஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஐவி இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் இம்யூன் டிஃபிஷியன்சி வைரஸ் சில புக்கில் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ்ன்னு போட்டிருப்பாங்க ரெண்டுமே கரெக்டு தான் ஹியூமன் இம்யூன் டிஃபிஷியன்சி வைரஸ் சரிங்களா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதித்து உருவாக்கக்கூடிய நோய் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சைவு ஏற்படுத்தக்கூடிய எய்ட்ஸ் நோய் தடை காப்பவே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடச்சிரும் சரிங்களா அடுத்தது வாட் இஸ் மீன் பை டெண்டல் கேரிஸ் டென்டல் கேரிஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒயிட்டனிங் டு த டூத் பற்கள் வெண்மை ஆதல் கிடையாது இன்ஃப்ளேஷன் ஆஃப் டூத்து பற்கள் வீக்கம் மடிதல் எதுவும் கிடையாது டூத் டிகே அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெண்டல் கேரிஸ் சரிங்களா டெண்டல் கேரிஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத்து டிகே பர்ச்சொத்த ஏற்படுறது அதிகமாக ஃப்ளூரைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இல்லை அப்படின்னா நம்மளோட பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சை விட குறையிறதுனால ஏன்னா நம்மளோட சலைவாவோட பிஹெச் மதிப்பு உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரை இருக்கும் இப்போ நம்மளோட பிஹெச் மதிப்பு ஆறு புள்ளி அஞ்சை விட குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீத்தில் இருக்கக்கூடிய எனாமல் கால்சியமும் பாஸ்பேட்டும் நிறைஞ்சது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட்னால அரிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால உருவாக தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் டிக்கே டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம் காலைல எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறோம் ஏன் ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாயில் இருக்கக்கூடிய உமிழ் நீர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ அது அசிடிட்டி அமிலத்தன்மையில் இருக்கும் இதே நீங்கள் வெளியில் டூத் பேஸ்ட்டை வச்சு பேஸ்ட் உள்ளே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து பேஸ் இப்போ ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும் சரிங்களா அது டூத் டிகேவை கம்மி பண்ணும் புரியுதுங்களா அப்போ டென்டல் கேரிஸ்ன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ டூத் டிகே பறிச்சொத்தை அல்லது பறிச்சிதைவு ஏற்படுத்துறது அடுத்து டியூபர் க்ளோசிஸ் இஸ் காஸ்ட் பை காசு நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது மூலியமாக உருவாகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டியூபர் டியூபர்க்ளோசிஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாக்டீரியா டிசீஸ் சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும் சரி அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் காஸ்டு பை அ வைரஸ் கீழ்கண்டவற்றுள் வைரஸால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க டைஃபாய்டு டைஃபாய்டு பார்த்தோம் சால்மோன் எல்லாம் டைஃபி அதனால உருவாக்கக்கூடியது அடுத்து டியூபர்க்ளோசிஸ் காச நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூபர்க்ளோசிஸ் மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியாவால் உருவாகக்கூடியது காலரா காலராவை பொறுத்தளவு விப்ரியோ காலரே இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்டீரியா டிசீஸு சிக்கன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி செல்லா வைரஸ்னால் உருவாகக்கூடியது சரிங்களா வேரி செல்லா வைரஸ்னால உருவாக கூடியதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் பாக்ஸ் அம்மை நோய் புரியுதுங்களா அப்ப வைரஸால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்மை நோய் சிக்கன் பாக்ஸ் அடுத்தது சோனோகிராஃபி இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் டிடெக்டிங் அப்நார்மல் டிஃபிஷியன்சி இன் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் அண்ட் இன் த திஸ் டெக்னிக் பித்தப்பையில் உள்ள கற்கள் மற்றும் கட்டிகளை கண்டறிய சோனோகிராஃபி மிக பயனுள்ளதாக இருக்கிறது இந்த தத்துவத்தில் பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் அலைகள் ஆக்சுவலாக சோனோகிராஃபி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா டாப்லர் எஃபெக்டோட ஒரு அப்ளிகேஷன் சரிங்களா டாப்லர் எஃபெக்ட் டாப்லர் விளைவு அதோட முக்கியமான அப்ளிகேஷனில் ஒன்று தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோனோகிராஃபி இதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் சரிங்களா ஒலியை பயன்படுத்துவாங்க இந்த ஒலி மூலியமாக வரையக்கூடிய வரைபடம் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சோனோகிராஃபி இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இது வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் பிரெக்னன்சி அதில் ஸ்கேன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனோகிராஃபி யூஸ் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணுவாங்க ஃபியூட்டர்ஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது கருவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு சோனோகிராஃபியை வச்சு தான் ஸ்கேன் பண்ணுவாங்க அதுபோக கால் பிளாடர் பித்தப்பையில் இருக்கக்கூடிய ஆக்சுவலாக பித்தப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிரூபின் ஃபிலிவிரிடின் அப்படின்னு நிறமிகள் இருக்கும் பித்த உப்புகள் இருக்கும் இது தங்கி தங்கி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக கட்டிகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அந்த மாதிரி கட்டிகளை கண்டறியறதுக்கு தான் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோனோகிராஃபி சரிங்களா எந்த த எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வேவ் சரி அடுத்தது த ட்ரிப்ளட் வைரல் வேக்சின் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி அகேன்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீசஸ் டு த இன்ஃபென்ட் குழந்தைகளுக்கு மும்மை தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது இது கீழ்கண்ட எந்த நோய்களுக்கு எதிர்ப்பு திறனை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கக்குவான் இருமல் ஊஃபிங் காஃபு டெட்டனஸ் அண்டு டிப்தீரியா சரிங்களா அண்டு டிப்தீரியா இந்த மூணு நோய்களுக்கும் வழங்கக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மை தடுப்பூசி சரி ட்ரிப்ளட் வேக்சின் சரிங்களா அடுத்தது ஊஃபிங் காஃப் இஸ் ஆல்சோ கால்டஸ் கக்குவான் இருமல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெர்டூசியஸ் சரிங்களா பெர்டூசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறதா எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கக்குவான் இருமல் சரி அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆஃப் திஸ் பீப்புள் டெவலப்மெண்ட் த போலியோ வேக்சின் போலியோ தடுப்பூசி ம யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஜோனஸ் எட்வர்ட் சால்க் இவரால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்சினை கண்டுபிடிச்சிருப்பாரு ஜோனஸ் எட்வர்ட் சால்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சார் ஆல்பர்ட் சபின்னு ஒருத்தர் இருக்கார் ஆல்பர்ட் சபின் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்க போலியோ டிராப்ப கண்டுபிடிச்சவர் இவர்தான் சரிங்களா சொட்டு மருந்தா இடியபிள் வேக்சினா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா உண்ணக்கூடிய தடுப்பூசியா அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட் சபின் ஜோனஸ் எட்வர்ட் சால்கின்றவர் போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சவர் சரிங்களா தடுப்பூசியா கண்டுபிடிச்சவரு ஜோனஸ் எட்வர்ட்ஸ் சால்கு ஆல்பர்ட் சபின் வந்து பாத்தீங்க அப்படின்னா போலியோ டிராப்பை கண்டுபிடிச்சவர் சரியா இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது சம்மந்தமாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஸோட வீடியோ லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன் கொஞ்சம் அதை பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க தேங்க்யூ வெற்றியின் முகவரி